வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் மெரினா மால் பற்றி பார்க்க போகிறோம். மெரினா மால் அப்படின்னு சொன்னோடனே மெரினா பீச்சில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஐ மீன் மெரினா பீச் பக்கத்தில். இது மொக்க ஜோக்னு எனக்கு தெரியும். எனிவேஸ் இது வந்து ஓஎம்ஆர்ஸ் மோஸ்ட் லவ்ட் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்னை ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடில் இருக்குது, நாவலூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் மெரினா மால் போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே இந்த மால் வேணும் ஃபியூ டைம்ஸ் நான் போயிருக்கேன். ஸோ எஸ் இந்த மால் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாலுக்கு வராதவங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஐ டோன் நோ, ஜஸ்ட் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எஸ் இந்த மாலை வந்து 360 degree மால்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாலோட சென்டர் பிளேஸ்லேருந்து பார்க்கும்பொழுது இந்த மாலோட 3 floors, அதாவது இந்த 360 degree வியூவில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா கடைகளும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாலில் மொத்தம் 3 floors இருக்குது. இங்கே ஃபுட் கோர்ட், ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் சினிமான்னு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பார் கிச்சன் இருக்கும். அங்கே வந்து என் பொண்ணு சமோசா சாப்பிட்டுட்ருக்கான் அண்ட் எங்கள் அம்மா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் அங்கே வந்து டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடலாம். அண்ட் இங்கே ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருட்களும் கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, மளிகை சாமான், அப்புறம் என்ன, பழங்கள், காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். டாய்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ஸோ எல்லாமே கிடைக்கும். நான் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை சாமான் பொருட்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் கிடைக்கும். நான் வந்து இந்த ப்ளூ கலர் பேஸ்கெட் வாங்கினேன். அண்ட் அம்மா வந்து வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க, மில்டன் வாட்டர் பாட்டில். அது ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னு அம்மா வந்து அந்த வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினாங்க. அண்ட் நான் இந்த ரீபோஸ் மெமரி ஃபோம் தலைகாணி வாங்கினேன். பேம்பூ தலைகாணி முதுகு வலிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இந்த தலைகாணி வாங்கினேன். அண்ட் ஏன் பொண்ணு ஸ்னீக்கர்ஸ் வாங்கினா, அவளுக்கு ஸ்னீக்கர்ஸ் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அவள் வந்து வாங்கினா. இப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் மளிகை சாமான் பொருட்கள் அண்ட் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ பில் போட்டுட்ருக்கோம். ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் போகும்போது இந்த ஸ்டால்ஸ்லாம் நான் பார்க்கல, ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மால் 360 degree வியூ மால். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலோட 360 degree வியூவும் நீங்கள் பார்க்கலாம். 3 floor அண்ட் அதோட கடைகள் உங்களுக்கு தெரியும். பொங்கல் அப்படின்றதுனால இந்த மாதிரி வீடு, கிணறு செட்டப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ் செட்டப் போட்டிருந்தாங்க. அங்கே ஈவினிங் பறையாட்டம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த சத்தத்தை கேட்கும்போது அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே எனக்கு துடிச்சிச்சு. எனக்கு பறையாட்டமோட பறை சத்தம் ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக மேலே போயிட்டுருக்கேன். அதாவது ஃபுட் கோர்ட் தாண்டி நம்ம வந்து மூவிக்கு போக போகிறோம். கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுறதுக்கு கிட்ஸ் ஏரியா இருக்குது, டைம் ஜோன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தைங்களை நல்லா விளையாட வைக்கலாம். மெரினா மாலில் ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் சினிமாஸ் இருக்குது. நாங்கள் மாஸ்டர் படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு போகணும் அண்ட் அவங்க வந்து ஒரு வைப் கொடுப்பாங்க, அதாவது சானிடைசர் வைப். அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட சீட்டெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துக்கலாம். அப்புறம் உங்கள் ஆளோட போயிட்டு நல்லா ஜாலியாக பேசலாம், பக்கத்தில் உட்காந்து கடலை போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது ராஜா. உங்களை பிரிச்சுருவாங்க. ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார முடியாது. ஒருத்தருக்கு அப்புறம் ஒரு சீட் விட்டுட்டு தான் இன்னொருத்தர் உட்கார முடியும். After 1 year of COVID-19, இப்போ நான் தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கேன். ஐநாக்ஸ் தியேட்டர் பொங்கல் ஸ்பெஷல் மாஸ்டர் படத்துக்கு. ஐ எம் ரியலி ரியலி எக்ஸைட்டட் கைஸ், பிகாஸ் ஒரு வருஷமாக படத்துக்கு போகல. ஸோ இப்போ எப்படி இருக்க போகுது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியல. இந்த கேப் விட்டு உட்கார வைக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எஸ், மாஸ்டர் ஸ்பெஷல். பாப்கார்ன் தான் 300 rupees, ஃபேமிலி பாப்கார்ன், சீஸ் பாப்கார்ன். பட் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லை. ஓகே, கொஞ்சம் சால்ட்டி சீஸியாக இருக்குது, பட் நாட் அப் டு த லெவல். சொல்கிறோம்
பார்த்துட்டு நாங்கள் பீட்டர் ஹட்க்கு சாப்பிட வந்திருக்கோம். மாஸ்டர் படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. விஜய் அண்ட் விஜய் சேதுபதி காம்போ வாஸ் ரியலி குட். விஜய் சேதுபதி யார் கூட காம்போ பண்ணாலும் அவரை டாமினேட் பண்ணிடுறாரு. விஜயோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் செம்ம மாஸ். மக்கள் செல்வனில் அவர் நிஜமாவே ஒரு மக்கள் செல்வன் தான். எஸ் ஸோ இந்த பீட்டர் ஹட்டில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் சேவர் மீல் காம்போ ஆர்டர் பண்ணோம். இதில் ரெண்டு மீடியம் பேன் பீட்ஸா, ஒரு கார்லிக் பிரெட் ஸ்டிக், ஒரு க்ரீமி கார்லிக் பிரெட் ஸ்டிக் அண்ட் டூ பெவரேஜ் பாட்டில்ஸ் வரும். ஸோ அந்த பெவரேஜஸ் வந்து கோலா, பெப்சி அண்ட் செவன் அப், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சிக்கன் பேக்ட் விங்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை தான், பட் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசைக்காக சாப்பிட்றதுல தப்பு இல்லை. என் பொண்ணுக்கு பீட்ஸா சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு சொன்னால், ஸோ அவளுக்காக வந்து பொங்கல் செலிப்ரேஷனில், ஸோ அதனால் பீட்ஸா வாங்கி கொடுத்தேன். ஸோ எஸ் இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் பொண்ணு வம்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ரீசெண்டாக நான் காஷ்மீர் போயிட்டு வந்தேன். ஸோ காஷ்மீர் சீரீஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். காஷ்மீர் பற்றி தகவல்கள் உங்களுக்கு தெரியும். Take care. Ta-ta. Bye.